வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது விஷயத்தை பற்றி தான். இது வந்து மெக்கானிக்ஸ்க்கு முக்கால்வாசி பேர், நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மற்றபடி டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் இது யாரும் தெரியாது. அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக புரியும். இது பார்த்தீங்கன்னா ஓஜி 110 போர்டு. இது வந்து ப்ராப்ளம் வந்து சரி பண்ணியாச்சு. ஓஜி 110 போர்டு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இன்டோர் ஃபேனு, அவுட்டோர் வந்து அவுட்டோரு கம்ப்ரஸர் எல்லாமே ஓடுது. அவுட்டோர் நார்மல் மோட்டர் தான், டிசி மோட்டர் இல்லை. இன்டோர் மட்டும் டிசி மோட்டர். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆன் ஆகுது, திடீர்னு ஆன் ஆகலை அப்படின்னாங்க. கம்ப்ரஸர் திடீர்னு ஆன் ஆகும், ஓடும், அப்புறம் திடீர்னு சில டைம் வந்து ஆனே ஆகாது. எரர் வந்து சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் வராது. ஓவர் ஹீட்டிங்கு, ஓவர் அவுட்டோர் வந்து ஓவர் ஹீட்டிங் எரர் அப்படின்னு வரும் சில டைமு. அந்த மாதிரி இருந்து தான் ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம செக் பண்ணப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் இருந்தது. அந்த ஹீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுனால ஐபிஎம்ஐசி வந்து ஓவராக ஹீட் ஆகிருக்கு. கம்ப்ரஸர் ரெண்டாக ஓவராக ஹீட் ஆகிருக்கு. அது நார்மலாக நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு ஒரு தடவை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும், திடீர்னு ஹீட்லாம் இருக்காது. கம்ப்ரஸர் நல்லாவே ஒர்க் ஆகும், கொஞ்சம் நேரம் ஒர்க் ஆகும். அது ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஓடும்போது அந்த மாதிரி எரர் காட்டிக்கிட்டே இருக்கும், ஓடாது. சில டைம் எரரே காட்டாது, கம்ப்ரஸர் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகிடும், ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடும். சம்டைம்ஸ் எரர் இருக்காது. ஐபிஎம் ஹீட்டுனால ஐபிஎம்மில் இன்டர்னலாக வந்து டெம்பரேச்சர் சென்சார் இருக்கும், அது சென்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ரஸர் வந்து ஆஃப் பண்ணிடும். அந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்மள்கிட்ட வந்து ஃபுல்லாகவே ஹீட்டிங் பேஸ்ட்டு எல்லாம் அப்ளை பண்ணி இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி இப்போ நல்லா ஓடுது, இங்கே பாருங்கள். இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதில் என்னென்னா இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. இப்போ அந்த ஓஜி மாடலில் வந்து ஒரு இது வச்சுருக்காங்க, டெஸ்ட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ எல்லா போர்ட்லேயுமே ஒரு ஒரு மாதிரி டெஸ்ட் போர்டு ஆப்ஷன் இருக்குது. அது ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு மாதிரி செக் பண்ணால் தான் தெரியும் அது. இப்போ வந்து ஓஜியில் பார்த்தீங்கன்னா ஓஜிலையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டெஸ்ட் மோட் இருக்குது. அதை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ இது. இந்த வீடியோவில் எப்படி காட்டுறது, எப்படி பண்ணுறது, அது எப்படி பண்ணணும், என்ன எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றின ஒரு இது ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ பாருங்கள், இந்த ஏசி வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. கம்ப்ரஸர் வந்து இப்போ எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பவர், இந்த மாதிரி மேனுவல் பட்டன் இருக்கும், இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதான் வந்து இந்த இன்டோர் போர்டு, இதான் வந்து டிஸ்பிளே பட்டனு. எல்ஜியில் ஓஜியில் பார்த்தீங்கன்னா, ஓஜென்ரலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே தான் வச்சுருப்பாங்க, நம்பர் டிஸ்பிளேவே இருக்காது எந்த மாடல்லையும். இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஏதோ ஒரு சில மாடலில் கொடுக்குறாங்கன்னு இது பண்ணால் ஆனால் நான் இன்னும் பார்க்கல. பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இது மாதிரி வந்து ஹையரெண்டில் எல்லா டிவைஸுமே பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க, அது வந்து மேனுவல் பட்டனு. அது அழுத்துனீங்கன்னா மேனுவலாக வந்து இன்டோர் ஆன் ஆகி ஆட்டோவில் ஓடும், ஃபுல்லி ஆட்டோ அது. இப்போ பாருங்கள், பவர் கொடுத்துட்டேன். பவர் கொடுத்துட்டு வந்து ஸ்டாண்ட்பை மோடில் இருக்கும். ஸ்டாண்ட்பை மோடில் இருக்கும்போது அந்த பட்டனை வந்து அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த க்ரீன் லைட் எரிஞ்சு ஆன் ஆகிடும். அப்போ விட்டுறாதீங்க, விட்டிங்கன்னா ஆட்டோ மோடில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். கண்டினியூவாக அதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருங்க. அழுத்தி பிடிச்சிங்கன்னு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு பட்டன், ரெண்டு லைட்டும், க்ரீன் லைட்டு இந்த ஆரஞ்ச் லைட்டு, ரெண்டு லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி பிளிங்க் ஆகும். இந்த மாறி மாறி பிளிங்க் ஆகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் டெஸ்ட் மோடு. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இண்டோர் ஃபேன் மோட்ரு, அவுட்டோர் ஃபேன் மோட்ரு, கம்ப்ரஸரு எல்லாமே அட் அ டைத்தில் ஓட ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இது நீங்கள் வந்து போர்டு டெஸ்ட் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக உடனே ஸ்டார்ட் ஆகணும், ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோன்னா ஈஸியாக உடனே ஸ்டார்ட் பண்ணி நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், போர்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் கண்டினியூவாக இது ரன் ஆகும், இல்லைனா உங்களுக்கு எரர் காட்டும், கண்டிப்பாக எரர் காட்டும். இதில் கூட இது கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அப்படியே ரன் ஆகிட்டு அப்படியே ஆஃப் ஆகிடும், நார்மல் மோடுக்கு மாறிடும். நீங்கள் இடையில் இது பண்ணால் கூட ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா திருப்பி நார்மல் மோடுக்கு போயிடும். இங்கே பாருங்கள், இது வந்து டெஸ்ட் மோடு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு, அதுக்காக இதை வந்து நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். கண்டினியூவாக அந்த பட்டன் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் ஆன் ஆகும், அதுக்கப்புறமும் கண்டினியூவாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மோடு ஓகே ஆகும். டெஸ்ட் மோடு பார்த்திங்கன்னா இதாகும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நார்மலாக ஒரு ஆஃப் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ நார்மல் மோடுக்கு திருப்பி வந்துடும். பாருங்கள், சென்சாரை கழட்டி விட்டுருக்கேன். சென்சாரை கழட்டி விட்டு டெஸ்ட் மோடு போடுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது டெஸ்ட் மோடு வந்து கம்ப்ளீட் ஆகி வரும்போது தான் அது எரர் வரும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பாருங்கள், இப்போ க்ரீன் லைட் எரியுது ஃபஸ்ட்டு ஆட்டோ மோடு. பாருங்கள், அடுத்து டெஸ்ட் மோடு மாறிடுச்சு. இப்போ டெஸ்ட் மோடில் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டோர் ஓடும்,
ஆனால் அவுட்டோரில் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை பாருங்கள். அவுட்டோரில் எதுவுமே ஓடலை, கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகலை, ஏன்னா சென்சாரை கழட்டி விட்டுருக்கேன். இந்த டெஸ்ட் மோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ரன்னாகும், 5-10 ரன்னாகும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எரர் ஷோ பண்ணும், அது என்ன எரர்னு ஷோ பண்ணும். அது வரைக்கும் ஃபுல்லாகவே டெஸ்ட் மோடு வந்து கிளியராக ஓடும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து இது வந்து லேட் ஆகிறதுனால உங்களுக்கு நான் வந்து இதை வந்து ஃபுல்லி இது பண்ணி ரன் பண்ணி காட்டலை. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ டிஸ்சார்ஜ் இது வந்து கம்ப்ரஸர் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா எல்லா சென்சாரும் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கம்ப்ரஸர் ஓடும், இல்லைனா கம்ப்ரஸர் ஓடாது. இன்டோர் ஓடுதுன்னா இன்டோரில் எல்லாமே கரெக்டாக இருக்காதுனால இன்டோர் ஓடுது. அப்போ இன்டோரில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவுடோரில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதை வச்சு கூட இன்டோரா அவுடோரா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிங்கன்னா கூட சென்சார் ஃபெயிலியரா என்ன ஃபெயிலியர்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அதை ஆல்டர் பண்ணிட்டு சரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை சரி பண்ணிடலாம் அந்த ஏசியை. இது வந்து ஓஜியில் எல்லா மாடல்லையும் இதே மாதிரி தான், நீங்கள் 1 டன் 1.5 டன் 2 டன் எல்லாத்துலேயுமே இதே மாதிரி தான் இது. அதனால் நீங்கள் எது வேணால் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பிராண்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓஜிக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நேரமாக அது அப்படியே போய்கிட்டே இருக்கும், அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எரர் ஷோ பண்ணும். அதுக்குள்ளே நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும், அப்படி இல்லை ரிமோட்டில் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கனாலோ பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கனாலோ திருப்பி நார்மல் மோடுக்கு போயிடும். பாருங்கள் திருப்பி இப்போ நார்மல் மோடுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் மறுபடியும் அதை அழுத்தி பிடிக்கிறேன். இப்போ பாருங்கள் இப்போ நார்மலாக லைட்டு எரியுது, பாருங்கள் லைட் ஏரியும், கொஞ்சம் நேரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்து அவுட்டோர் சென்சார் இறங்கும் இதுலேயும் காட்டும். இதில் உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும், நீங்கள் நார்மலாக அந்த மோடில் போட்டிங்கன்னா கூட சில எரர் வந்து காட்டாது, அப்போ நீங்கள் அதில் போட்டு கூட ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கா இல்லையான்னு. அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இது வந்து போர்டு சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா உடனே கம்ப்ரஸர் ஆன் பண்ணி ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஓடுதா இல்லையான்னு. அதுக்காக தான் இது இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு அதை தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் நிறையா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.